வணக்கம் சுத்தமான மனதுடன் தீவிர பக்தி எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கும் வல்லமை சிறந்த வீரராக விளங்குபவர்கள் ஆஞ்சநேயரின் அம்சமாக பார்க்கப்படுகிறார்கள் வானர தலைவன் கேசரிக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆஞ்சநேயர் பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்த பிரம்மச்சாரி இவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார் வாயு புத்திரன் சொல்லின் செல்வன் சுந்தரன் ஆஞ்சநேயர் மாருதி என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சூரியனிடம் இருந்து பல கலைகள் கற்ற சீடராவார் ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தின் நாயகனாக திகழ்பவர் வைணவ திருத்தலங்களில் அனுமனுக்கென தனி சன்னதி உண்டு அனுமனுக்கு அஷ்டமா சித்தியையும் சிரஞ்சீவி தன்மையையும் சீதா தேவியே வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே சனிக்கிழமைகளில் மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் விரதம் இருந்து அனுமனை நன்கு பிரார்த்தனை செய்து நெய்வேத்தியங்கள் படைத்து அனுமனின் காயத்ரி மந்திரத்தை கூறி வருபவர்களுக்கு எவ்வித இடையூறுகளும் தீண்டாது அனைத்திலும் வெற்றி மாலை சூடுவார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் உங்களால் முடிந்தவாறு பதினொன்று அல்லது நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வரலாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரம் ஓம் வாயு புத்திராய ராம பக்தாய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று பிளவ வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கிலம் ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை இன்று அமாவாசை திதி பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை பின் பிரதமை திதி இன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை பின் ரேவதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை பின் அமிர்த யோகம் சூரிய உதயம் காலை ஆறு பன்னிரெண்டு இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு சூலம் பரிகாரம் வெள்ளம் இன்றைய இன்றைய சிறப்பு வெள்ளிக்கிழமையில் தெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லட்சுமி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் இன்று வேலையிடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் மேல் அதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் வேலையிடத்தில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் மரியாதை பெருகும் நாள் இன்று வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்கட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள் நான்காவதாக கடக ராசிக்காரர்கள் இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்கப் போகிறது இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் ஐந்தாவதாக சிம்ம சிம்மராசிக்காரர்கள் இன்று தனவரவு உண்டு என்று பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள் ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் செய்யும் வியாபாரம் வளர்ச்சியடையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலை இடங்களில் மேலதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்களின் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று வரவு உண்டு கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது உங்கள் வங்கி இருப்பு உயரும் அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும் கவனம் தேவை சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எட்டாவதாக விருட்சிகராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு தனவரவு இருக்கும் இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை வரவு இருக்கும் அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் சுபமான நாளாக செல்லும் பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும் நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது பதினொன்றாவதாக கும்ப ராசிக்காரர்கள் இன்று மிகவும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் உங்களுக்கு வரும் வருமானத்தில் சேமிப்பையும் கருத்தில் கொண்டு பணம் சேமித்து வைக்க தொடங்குங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள் பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம் தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமையப்போகிறது பொறுமையுடன் இருங்கள் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் சரி வியூவர்ஸ் உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உங்கள் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்